பொங்கல் உள்ள பிள்ளைகளுக்கு சரி சரியாடி பரவாயில்ல நம்ம குரல் கேட்டீங்கன்னா சரிங்க. இன்று காலரேசு கண்ணீர் மட பாடசாலையிலே ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நாள். இவருடைய அதிபருடைய கூற்றின்படி இங்கே உங்களை விட பல மடங்கு இருக்கின்ற சகோதரமுள்ளை மாணவர்களை விட நீங்கள் அவர்களை விட முதல் தரமாக முந்தி முன்னுக்கு வந்து விஞ்ஞான பாடத்துக்குரிய கண்காட்சியை செய்திருப்பேன் சொல்லி அவர் இந்த இடத்துல சொன்னார். உங்களுடைய அதிபர் அது எங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி ஒன்று. சரியா, அது காரணமாயிருந்த எங்களுடைய இந்த பாடசாலையின் விஞ்ஞான பாட ஆசிரியர் ஆசிரியைகள் திருமதி பிரியதர்ஷினி திருமதி ஓஷின் செல்வராஜ் அவர் இருவருக்கும் பலத்த கரகோஷம் கொடுங்க பார்ப்போம். நமக்கு ஒரு கரகோஷம் கொடுக்க மாட்டீங்களா? பறவையை கண்டான் விமானம் படைத்தான் எதிரொலி கேட்டான். என்னதான் படைச்சானா? எதிரொலி கேட்டு என்னதான் படைச்சானா? இத தெரியாத பிள்ளைகளா இருக்கிறீங்களே. எதிரொலி கேட்டான், எதிரொலி கேட்டான், வானொலி படைத்தான், எதனை கண்டான்? உங்களை படைச்சான் சொல்லி கண்ணதாசன் கேட்கிறார். எதிரொலியை பார்த்து வானொலி படைச்சாங்களாம், விமான பறவையை கண்டு விமானத்தை செய்தாங்க, சரிதானே? நீங்க எதை பார்த்து இந்த விஷயத்த செய்தீங்க என்பதுதான் என்னுடைய கேள்வி. இப்ப சில பிள்ளைகளோட நிறைய விசாரிச்சேன். என்னென்னு கேட்டால் நம்ம ஒரு படைப்பை கொண்டு வர கொள்ள அது எங்களுடைய படைப்புன்னு சொல்லி நிமிர்ந்து பேசக்கூடிய அந்த மன தைரியம் வரணும் முதலாகும். கஷ்டம் தானே? ஒரு A4 தாள் தான் வேலை. இன்னைக்கு என்ன வேலை தெரியுமா உங்களுக்கு? இங்கே தெரிய போகுது. ஆ சார், இப்படியான ஒரு கஷ்டமான காலத்தில் கண்காட்சின்ற பேரையே பேச வேலை ஸ்கூலுங்களில் நான் எவ்வளவோ ட்ரை பண்ணுறேன். ஒன்று வரணும் கஷ்டம், சரியான கஷ்டமான காலத்தில் இவ்வளோ பெரிய படைப்பு. சில பொருட்களை படைப்புகளை பார்த்தா நிறைய கஷ்டப்பட்டுருக்குறீங்க மாதக்கணக்கு, பெரிய சந்தோஷம். இப்போ சில படைப்புகள் வந்து உண்மையை எனக்கு இன்று தான் பார்க்குற படைப்பு மாதிரி இருக்குது. ஒரு சில படைப்புகள் சில நேரம் தப்பாக இருக்கலாம், என் கண்ணுக்கு அது சில நேரம் மறந்தும் இருக்கலாம். பட் இந்த மனசு இந்த நேரத்தில் அப்படி சொல்லணும்னு தோன்றது. ஒன்று வந்து நான் ரொம்ப ஆச்சரியப்படுற படைப்புகளை ஒன்று இந்த ஆவர்த்தன அட்டவணை செஞ்சுருக்கிறாங்க. அந்த மாணவியினுடைய பெயர் எனக்கு ஞாபகம் பிள்ளையார் மாதிரி இந்த ஆவர்த்தன அட்டவணை வேணு பிரசாந்தியா பிரசாலினி ரொம்ப நல்லா இருக்கு. மற்றவங்க பிள்ளைங்களை மாறிக்கிட்டே சார் நம்மள நல்லா இல்லையான்னு இருக்கிறீங்களா? எல்லாரும் நல்லா தான் இருக்கிறீங்க. இப்போ இப்படிதானே ஒரு படம் ஓடிச்சுன்னா சிலது நல்லதுமா சிலது இல்லைமா பிடிக்கிற மாதிரி எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா எங்களோட தொழிலுக்கு அது ரொம்ப பிரயோசனமாக இருக்கும். என்ன தொழில் நமக்கு என்ன வாத்தியார் வேலை? உங்கள் மாதிரி பிள்ளைகளுக்கு இந்த இந்த மாதிரி கேம்ஸ் மூலம் சொல்லிக் கொடுக்கறது ரொம்ப ஆசை. இப்போ பாருங்கள், நீங்கள் ஒரு கண்காட்சி செய்கிறது இதுக்குதான், ஒரு படைப்பொண்ணை உருவாக்கி மற்றவங்களுக்கு பிரயோசனப்படுற மாதிரி வைக்கிறது. அதுக்கு தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு கண்காட்சியோட நாங்கள் உருவாக்கி கொள்கிறோம் பாருங்களா. அப்போ இந்த பெரிய சிரமத்துக்கு அது ரொம்ப ஒரு ஆசீர்வாதமான ஒரு என் ப்ராடக்டாக இருக்குது எங்களுக்கு நான் நினைக்கிறேன். இப்போ மற்றவங்களும் எங்கள் சார் கையை தூக்கி சார் எங்களோட ப்ராடக்ட் அப்படி தான் சார், உங்களுக்கு எதுவும் பிரச்சனமாக இருக்கும், அதாவது எங்களோட மாவட்ட அந்த வளையத்தில் இருக்க மற்ற பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு முன்மாதிரியாக இருக்குன்னு நினச்சி நீங்கள் சொல்லலாம். அது அதே மாதிரி இன்னொரு விஷயம், அந்த ரொட்டி தட்டுறது பேருக்கு ரொட்டி நம்ம பிடிக்கும்னு நினைக்கிறீங்களா? பிடிக்கும். ஸோ என்னன்னு கேட்டேன், எனக்கு அந்த மாணவிக்கு பிடிச்சது என்னென்னு கேட்டால் நான் கேட்கும் முதலே அவர் சொன்னார், சார் இதெல்லாம் அப்பா தான் செய்தது. யார் செய்தது? அப்பா தான் செஞ்சு கொடுத்தார். அவன் சார் ஓகே, அப்போ நீங்கள் என்ன செய்தீங்க சார்னு ஐடியா கொடுத்தேன்னு சொல்கிறார். அப்போ அவர் ரொம்ப நம்பிக்கையாக சொல்கிறார், நான் தான் ஐடியா. அதுதான் அது பெருமதி. எப்படி முதல் சிந்தனை மிக மிக பெருமதி, ஸ்பாட் பாயிண்ட்னு சொல்கிறாங்க. நடந்துக்கிட்டே போகிற ஏதோ ஒரு யோசனை வந்துடுது. ஸோ சாருக்கு கோல்டு மெடல் கிடச்சிது, கேள்விப்பட்டீங்களா? முழு இலங்கையிலையுமே பெஸ்ட்டாக 2022-23 அந்த போட்டிக்கு வந்தவங்க. சில நேரம் இவங்க ரெண்டு பேரும் பெஸ்ட்டாக இருக்கலாம், போட்டிக்கு வராது நான் நாய்க்கணும்னு தெரியல, அது அப்படி இருக்கலாம். பட் அந்த காலப்பகுதியில் இரண்டாவது தரமாக, முதல் தரமாக நான் ப்ரோன்ஸ் மெடல் எடுத்திருந்தேன். எனக்கு அந்த ப்ரோன்ஸ் மெடலில் சந்தோஷம் இல்லைன்னு சொல்லி திரும்ப கஷ்டப்பட்டு அந்த போட்டிக்கெல்லாம் போயிட்டு அந்த மென்பொருளுக்கு முழு இலங்கையிலையும் கிடைச்சது அங்கீகாரம் கோல்டு மெடல். என்னன்னு கேட்டால் நானே கம்ப்யூட்டர் சரி கட்டினேன், நானே கம்ப்யூட்டரில் செய்தேன் இல்லையே, நான் என்ன செய்தேன் அதை பார்த்துட்டு ஒரு வேலை செய்தேன். புரியுதா உங்களுக்கு? அதுக்கு கோல்டு மெடல், அதுக்கு முழு இலங்கையும் பெரிய அங்கீகாரமும் கிடைச்சிருக்கு. ஸோ நீங்களும் அப்படித்தான். ஒரு உதாரணம் எடுத்துக்கொள்ளுங்க, முழு விஷயம் நம்ம செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது.
இப்போ நான் அவருக்கு யாருக்கு சொன்ன மாதிரி இந்த பல்பினுடைய விஷயம், தோமஸ் அல்வா எடிசன் இந்த பல்ப் சரிகட்டுறது ஒரு 500-600 வருஷமான செயற்பாட்டு தொடர். மனிதன் என்று ரோமோ எரெக்டஸ் நெருப்ப கண்டுபிடிச்சான்னு அன்னையிலிருந்து யோசிச்சாங்க செய்யறது. பட் யார் இதை முடிச்சு வச்சது? இந்த ரிலே மாதிரி கடைசியை முடிச்சு வச்சது யாரு? தோமஸ் அல்வா எடிசன். அதனால அவருடைய பேரை நாங்களே சொல்றோம். ஸோ பிள்ளைகள், நீங்க ஒரு ப்ரொடக்ட் செய்த பிறகு தாராளமாக நீங்கள் இன்டர்நெட் பார்க்கலாம், யூடியூப் பார்க்கலாம், பெரியவருடைய உதவி எடுக்கலாம், எல்லாம் செய்யலாம். பட் உங்களுடைய பகுதி என்ன அதிலே? சார், என்னுடைய பார்ட், திஸ் இஸ் மை பார்ட். ஸோ தெளிவாக சொல்லக்கூடியது இருந்தால் அது வெற்றி பெறும், அந்த படைப்பு என்றும் வெற்றி பெறும். அந்த வகையில் நான் ரொம்ப அவரை பாராட்டுறேன். அவர் நான் கேட்கும் போதே சொல்லி டிக்ளேர் பண்ணேன், ஐடியா நான் கொடுத்தேன், அப்பா செய்தார். ஸோ அதுகளை நாங்கள் சமூகம் மதிக்கிது. இப்போ நாங்கள் வந்து ஒரு முன்மாதிரி எந்த இடமும் எக்ஸிபிஷன் பார்க்க போகிறோம், பெரியவங்க செய்கிறத பார்க்குறோம், போட்டிகள் இருக்குது. சில விஷயங்கள் நீங்கள் அடுத்த கட்டத்தை கொண்டு போகலாம். கல்வி அமைச்சியில், விஞ்ஞான ஃபவுண்டேஷன் நிறுவனத்தில் அடுத்த இனோவேஷன் போட்டி இருக்குது, அதுக்கெல்லாம் நீங்கள் கொண்டு போகக்கூடிய சில ப்ராடக்ட்ஸ் இருக்குது, உங்களுக்கு மிகப்பெரிய அங்கீகாரம் கிடைக்கும். சரியா? அது மாதிரி மாநாடு கிடக்கிற சாலை நிறைய போட்டிகள் இருக்குது, அதுக்கு நீங்கள் இதை அடுத்த கட்டத்தை கொண்டு போங்க. சரியா? இப்போ அந்த சிந்தனை எடுத்துக்கொள்ளுங்க. ப்ரொடக்ட் தயாரிக்கிறீங்க, உங்களுடைய பகுதியை சொல்கிறீங்க, செய்ய முடியாது போனதே சொல்லணும். சரியாக முடித்த பொருள் தான் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. சில நேரம் செய்துட்டு போவீங்க, உங்களுக்கு தெரியாது இப்போ இது அடுத்த கட்டம் என்ன செய்யறதுன்னு தெரியல. நான் பார்க்க வரத்துல அப்படி தான் சொன்னார், கையை வச்சார், சார் தெரியலன்னு. அப்போ என்ன நடக்கும்? இப்போ இது பிறகு இதை பார்க்க வருவாங்க, நிறைய மாணவர்கள் பார்க்க வருவாங்க, யாராவது இது மாதிரி ட்ரை பண்ணவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு என்ன சொல்லுவாங்க? ஐடியா தருவாங்க, ஹெல்ப் தருவாங்க, சஜஷன் தருவாங்க. நான் ஒரு பொருள் எப்படி முன்னு கொண்டு போகிறது அடுத்த கட்டத்தை பாருங்க. அதுக்கு தான் கண்காட்சி வைக்கிறோம் நாங்கள். இப்படி ஓவிய கண்காட்சி வைக்கிறீங்க, வேறு மற்ற பொருட்கண்காட்சியெலாம் வைக்கிறீங்க, ஏன் வைக்கிறோம்? மற்றவருடைய உதவியே எடுத்துக்கொள்கிறது தான். அப்போ நீங்கள் தாராளமாக மாணவர்கள் வந்த பிறகு இன்றைக்கி டயர்டை பார்க்காம எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. எக்ஸ்கியூஸ் மீன் சொல்லி ஒவ்வொருத்தர் 2 நிமிடமாவது எடுத்து பேசுங்க, அது எங்களுக்கு ட்ரைனிங்காக கொடுக்கும். புரியுதுங்களா? அதான் நான் ஒரு வீடியோ நேற்று கைட்டு எடுத்து இப்போ மிஷின் அனுப்பி வச்சு பிள்ளைகள் காட்டுறதுக்கு நான் பிரஜையில் போட்டு காட்ட முடியுமா இருந்தால், ஒருத்தர் ரொக்கட்டும் செய்திருந்தார், 3-4 நிமிஷம் எக்ஸ்பிளைன் பண்ணுறார், ப்ரொபர்ச்சி பண்ணுறாரு, என்னன்னு எனக்கு புரியுதில்லை. எனக்கு என்ன பிடிச்சிரு கேட்டால் திடீர்னு கிராவிட்டின்றாரு, எனக்கு உண்மையாக புரியலை. பிறகு தான் யோசிச்சு பிகாஸ் ஆஃப் த கிராவிட்டி ஃபோர்ஸ் டவுன்ன்றாரு, எனக்கு அப்படியே மூச்சு அடிச்சு போயிடுச்சு. இப்போ இவருக்கு எத்தனை, அதை போட்டு காட்ட எத்தனை வயசுன்னு நினைக்கிறீங்க? 15 மாதிரிக்குமா? 4-3 வயசு தான். பாருங்க, அது எக்ஸ்பிளைன் பண்ணுற ஸ்கில் வரவும் நமக்கு இந்ததுக்கு உதாரணமாக நான் அதை சொல்கிறேன், காட்டுறேன். ஓகேவா? அதனால் சங்கடப்படாமல் உங்களை கடம்புல இன்னும் கூட நீங்கள் பேசணும்னு எதிர்பார்த்துருந்தேன். அப்போ தான் அவர்கள் உங்களுக்கு இன்னும் உதவி செய்வார்கள். இது பத்தாது தானே எங்களுக்கு, இந்த வசதி பத்தாது. புரியுதுங்களா? அதை பாரு, இப்போ இவ்வளோ எடுத்து வந்திருக்கிறீங்க. உங்களுடைய அந்த பிரிவு தலைவருடைய உற்சாகத்திலையும் எங்களுடைய ஆசிரியருடைய மற்ற ஆசிரியருடைய ஒத்துழைப்பில் நீங்கள் எவ்வளோ மேலே வந்திருக்கிறீங்க. எங்களுடைய தமிழ் மீடியம் இன்னும் நாங்கள் அடுத்த கட்ட கொண்டு போகணுமா இருந்தால் உங்களுடைய குரல்கள் இன்றைய நாளை நல்லா பயன்படுத்துங்க, நல்லா பயன்படுத்துங்க. மிகச்சிறந்த பாராட்டுக்கள் உங்கள் அனைவருக்கும். அதில் அப்படி சொல்லி தப்பிக்க எல்லாரு மனசுக்கு புரிஞ்சு சொல்லிட்டாங்க. வேணும் எனக்கு அந்த ஆவர்த்தன அட்டவணையும் இப்போ கேட்டேன், அதனால் ஆவர்த்தன அட்டவணையும் எனக்கு கிஃப்ட் தர சொல்லி நான் மிஸ்ஸிடம் கோரிக்கை விடுத்தேன். பட் சொந்தக்காரர் நீங்கள் தான், அதுவே நான் பகிரங்கமாக கோரிக்கை விடுக்கிறேன். எங்களோட வளையத்துக்கு அதை தாங்க, நான் போராட்டமெல்லாம் அதை எடுத்துகிட்டு போகிறேன். இப்போ நாளைக்கு நான் ஸ்ரீகிருஷ்ணா போகிறேன், பண்ணிட்ட கோர்னரில் எவ்வளோ தான் சிரமம் தான் கொண்டு போய் நான் கிளியர் காட்டணும். ஏன்னா அவருக்கு ஒருத்தரும் ட்ரை பண்ணாத நேரத்துங்களோட வளையத்தில் நீங்கள் இப்படி செய்கிறதுல மிகப்பெரிய சந்தோஷம் பாராட்டுகளும் அவர்கள் உங்களுக்கு தெரிவித்துக்கொண்டு எதிர்ப்பார். ஓகேவா? தட் குட். நன்றி.